Hi friends, in the video we will talk about match number 65 IPL 2022 Mumbai Indians vs SR Guts. The two teams are out of tournament. But we will talk about a decent game. Last place is a competition. We will talk about it. Because in a league, we will last place. So that's why we will win a little bit. We will talk about a wipe. We will talk about Mumbai Indians vs SR Guts. We will talk about a match. Full details வந்து பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம Telegram சேனல்ல ஜாயின் பண்ணீங்கனா @2kfantasy கரெக்ட்டான ஸ்பெல்லிங்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நம்ம சேனலையும் நீங்க Subscribe பண்ணாம இருந்தா மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் சோ கிளிக் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க சோ நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அதல தான் நம்ம ஸ்மால் லீக் டீம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓரளவு ஆவரேஜா போயிட்டு இருக்கு பெர்ஃபெக்டா கிளீன் ஸ்வைப் அடுத்தடுத்து கண்டினியூவா வரும் ஏன்னா ஃபேண்டஸியை பொறுத்தவரையும் சம்டைம்ஸ்ல லாஸ்ட் சம்டைம்ஸ்ல ஃபுல் கிளீன் ஸ்வைப் சம்டைம்ஸ் ஆவரேஜ் கண்டினியூவா வரும் சோ மாறி மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கும் சோ ஃபுல் அண்டைஸ் வந்து பார்த்தோம்னா வான்கடை கிரவுண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த சீசன் சோ அதை பத்தி வந்து பார்ப்போம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன் டூ பிளே அப்ளிகேஷன் ஸோ சூப்பரான ஒரு ஆப் ஸோ இதில் நிறையா உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு நீங்கள் 50% எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரியல் கேஷும் உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு கான்டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஹர்பஜன் சிங் இருக்காரு லீடர் போர்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேர்ல்டு கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்டு போயிட்டுருக்கு ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே ஃபேன் டூ பிளேயில் கிவ் அவே கொடுக்குறாங்க ஸோ 0 rupees கண்டிஷன் அதில் நீங்கள் போய் அந்த கான்டெஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் கிராண்ட் லீக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ பிளேக்கான லிங்க்கு ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும் ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாகவும் இருக்குது ஈஸி வின்னிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் மேட்ச் நம்பர் 65 ஸோ ஐபிஎல் 2022 இந்த மேட்ச் வந்து எப்போ நடக்குதுன்னா May 17, 7:30 PM வான்கடை கிரவுண்டில் வந்து நடக்குது ஸோ பிச்சை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஸோ நான் அஃபிஷியலாக பார்த்த வரையா எல்லா இதுலேயுமே வான்கடை தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு 2-3 வீடியோவில் நானே வந்து தப்பாக கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வெப்சைட் செக் பண்ணுறப்போ மாறி மாறி வந்து கொடுக்கறதுனால கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த மேட்ச் வந்து வான்கடையில் தான் நடக்குது நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் வந்து செக் பண்ணால் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ மீடியம் பேசர்ஸ் வந்து 70% ஸ்பின்னர்ஸ் வந்து 30% வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ மும்பை இந்தியன்ஸோட ஹோம் கிரவுண்டான வான்கடையில் சிஎஸ்கேக்கு எதிராக ஒரு மேட்ச் ஆடி அதில் வின் பண்ணாங்க அந்த மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப லோ ஸ்கோரிங் கேமாக போச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் விக்கெட் வந்து மீடியம் பேசர்ஸ்க்கு ஸ்விங் போலர்ஸ்க்கு ஃபேவரான ஒரு விக்கெட் ஸோ நான் இங்கே 2 wicket வந்து எழுதியிருக்கேன் ஸோ 2வது விக்கெட் சிஎஸ்கே ஜிடி ஆடின ஒரு மேட்ச் ஸோ காமனான ஒரு நியூட்ரலான விக்கெட் மீடியம் பேசர்ஸ் சப்போர்ட் பண்ணும் ஸ்பின்னுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும் ஸோ இந்த மொதல் விக்கெட் என்னன்னா சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் ஆடின மேட்ச் ஸோ அதில் ஸ்விங் போலர்ஸ் இனிஷியலாக விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை ஸோ பேட்ஸ்மேன் வந்து புவராக ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்கும் ஸோ இந்த 2 wicketல எதில் வந்து மேட்ச் நடக்க போகுதுன்றதை நான் டெலகிராமில் முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துறேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஆவரேஜாக 160 வந்து எதிர்பார்க்கணும் ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டில் இருக்க வேண்டியது ஆவரேஜாக 160 ஸோ நல்ல பேட்டிங் விக்கெட் மீடியம் பேசர் ஸ்பின்னர்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க ஸோ பேட்ஸ்மேன் மீடியம் பேசர் நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணலாம் சேஃப் ஆப்ஷனான ஸ்பின் பிளஸ் பேட்டிங் இருக்க பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணுறது பெட்டராக இருக்கும் காரணம் என்னன்னா கொஞ்சம் இனிஷியலா வந்து மிடில் ஸ்பின்னுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னு கிடையாது ஒரு பேட்டிங் ஆப்ஷன் பிளஸ் ஸ்பின் ஆப்ஷன் இருக்க மாதிரி பிளேயர்ஸ் பிக் பண்றது வந்து கொஞ்சம் பெட்டர் இப்போ நம்ம பிளேயிங் லெவன் பாத்துருவோம் இசான் கிசான் ரோஹித் சர்மா சோ ரெண்டு பேரும் இந்த சீசன்ல பெரிய அளவு ஃபார்ம்ல இல்ல இசான் கிசான் போன மேட்ச்க்கு முன்னாடி மேட்ச்ல ஃபார்ம்ல இருந்தாரு பட் இருந்தாலும் போன மேட்ச் இசான் கிசான் ஒரு 3 catch ஒரு 2 stump beat ரன் அவுட் அதுலயே பாயிண்ட்ஸ் நிறைய எடுத்து கொடுத்தாரு நல்ல ஒரு ஆப்ஷன் சேஃப் ஆப்ஷன் ரோஹித் சர்மா திலக் வருமா ஸோ இந்த மேட்ச்ல நான் ரோஹித் சர்மா கேப்டன் யூஸ் கேப்டன் ட்ரை பண்ண போறது இல்ல ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 5-6 matches அவரை கேப்டன் யூஸ் கேப்டன் ட்ரை பண்ணி ஃபிளாப் தான் வந்து ஆயிருக்கேன் ஸோ நீங்க ட்ரை பண்ணா ட்ரை பண்ணிக்கோங்க டேனியல் சாம்ஸ் போலார்ட் சுகின் ஆர் சிங் பும்ரா டிம் டேவிட் மெட்ரித் கார்த்திகேயன் ஸோ மேபி இதுல ராம்பால் சிங் அவருக்கு பதிலாக வந்து ஒரு அர்ஜுன் டெண்டுல்கர் கூட சான்ஸ் தரதுக்கு வாய்ப்பு இருக்கும் எஸ்ஆர்ஹெச்ல அபிஷேக் சர்மா கேன் வில்லியம்சன் ராகுல் திரிபாதி மாக்ரம் நிக்கோலஸ் புரான் வாஷிங்டன் சுந்தர் செசான் சிங் ஜான்சன் உம்ரான் மாலிக் நட்ராஜன் புவனேஸ்வர் குமார் இதுல ஒரு
ஜிஎல் டீம்ல வந்து ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க கேப்டன் விஷ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஹெவி ரிஸ்க், ஃபிளாப் ஆற பிளேயர். சோ ரோஹித் சர்மா ஒரு கேப்டனாவும் கெயின் வில்லியம்ஸ்னா விஷ் கேப்டனா கொடுத்து ஒரே ஒரு ஜிஎல் டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க உள்ள பிளேயர்ஸ் ஆல்டர் பண்ணி. ஏன்னா தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரோட ஆவரேஜ் 20 தான் இருக்கு இந்த சீசன்ல. சப்போஸ் ஸ்டார் பிளேயர்ஸ் ஒவ்வொரு மேட்சும் நம்புறோம், சோ இந்த மேட்சும் நம்பலாம். சோ ஜிஎலுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்க, எஸ்எலுக்கு வேணாம். ஏன்னா டக்கு டக்குன்னு அவுட் ஆறாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரித் பும்ரான்னு நிறைய மீடியம் பேசர்ஸ் வந்து இருக்காங்க. சோ பிரஷர் ஆனா கெயின் வில்லியம்ஸ் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இந்த சைட்ல உங்களுக்கு இம்ரான் மாலிக் போட்டா கண்டிப்பா ரோஹித் சர்மா அடிச்சிருவாரு. மார்க்கோ ஜான்சன் புவனேஸ்வர் குமார் வந்து ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மார்க்கோ ஜான்சன் உள்ள பால் எடுத்துட்டு வருவாரு. லெப்ட் ஹேண்ட் சீமர்னா நிறைய டைம் அவுட் ஆயிருக்காரு ரோஹித் சர்மா. பிளஸ் உங்களுக்கு நட்ராஜன் யாக்கர் போடுவாரு, பட் இருந்தாலும் அவரு ஒரு லெப்ட் ஹேண்டர் தான். புவனேஸ்வர் குமார் ஸ்விங் பண்ணுவாரு. பிச்சு வந்து ஸ்விங்குக்கு ஃபேவரா இருந்தா புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட் 4 விக்கெட் வந்து எடுக்கலாம். சோ ஒரு முகேஷ் சௌத்ரி மாதிரி புவனேஸ்வர் குமார் இம்பார்ட்டன்ட் பிளேயர். நம்ம பிச் ரிப்போர்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த மேட்ச்ல டீம்ஸ் வந்து செட் பண்ண முடியும். சோ நீங்க ஜிஎலுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்க, மத்தபடி எஸ்எல்ல ரிஸ்கா தான் இருக்கும் இவங்களை ட்ரை பண்றது. சோ ரீசன்ட் ஃபார்ம் பாக்குறப்போ டேனியல் சாம்ஸ் 3 விக்கெட் எடுத்தாரு, பும்ரா 1 விக்கெட் தான், கொஞ்சம் ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு. மெட்ரித் 2 விக்கெட், அபிஷேக் சர்மா 43, மாக்ரம் 32. அபிஷேக் சர்மா ஒரு மேட்ச் 40 அடிச்சா அது மேட்ச் வந்து இயர்லி அவுட் ஆறாரு, ஒரு 20 ரன்னுக்குள்ள வந்து அவுட் ஆறாரு. சோ பிக் பண்ணா பிக் பண்ணிட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கொடுக்க வேண்டாம். சோ பெஸ்ட் ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்னா, ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா நீங்க நடராஜனா வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். டெத்ல போட்டு விக்கெட்ஸ் வந்து எடுப்பாரு. அதே இது பிச்சு நல்லா ஸ்விங்குக்கு சப்போர்ட் ஆகும், சீமுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு புவனேஸ்வர் குமார கூட நீங்க ஒரு வைசியா வந்து ட்ரை பண்ணலாம். இந்த சைட்ல உங்களுக்கு பும்ரா நல்ல ஆப்ஷனு, ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லும் போடுவாரு, டெத்லயும் போடுவாரு, மேபி ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். சோ கேப்டன் ஆப்ஷனை பொறுத்தவரையா இந்த கிரவுண்ட்ல நார்மலா நியூட்ரலான ட்ராக் பேட்டிங் ஆடுவாங்க, மீடியம் பேஸ் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்னா ஓகே, இல்ல ஸ்விங்குக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் இந்த மாதிரி விக்கெட்னா பவுலர்ஸுக்கு போறது பெட்டரு. நம்ம காமனா நியூட்ரலா வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் இசான் கிஷான் போகலாம். ஏன்னா விக்கெட் கீப்பிங் பிளஸ் உங்களுக்கு பேட்டிங் ஆடுறாரு ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேனியல் சாம்ஸ், சோ கொஞ்சம் டாப் ஆஃப் த ஆர்டர்ல ஆட வைக்கிறாங்க. பிளஸ் உங்களுக்கு டேனியல் சாம்ஸ் வந்து இனிஷியலாவும் போடுறாரு, டெத்லயும் ஒரு ஓவர் போடுறதுனால சோ இவங்க 3 பேத்துக்குள்ள போகலாம். இந்த சைட்ல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்னா மாக்ரம் போகலாம், எல்லா மேட்சுமே சாலிடா 30+ அடிக்கிறாரு. சோ மாக்ரம் ஒரு ஆப்ஷன், நடராஜன். சோ அவ்வளவுதான், குறைவா தான் நம்ம வந்து போக முடியும். கெயின் வில்லியம்ஸ் ரோஹித் சர்மான் போறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான். சோ போறவங்க போய்க்கலாம், பட் ஜிஎல்னு போறதுதான் வந்து என்ன பொறுத்தவரையும் பெட்டரா இருக்கும். சோ இசான் கிஷான் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மஸ்ட் பிக் பிளேயர். ரோஹித் சர்மா ஒரு சில டீம்ல டிராப் பண்ணிக்கோங்க, கண்டினியூ ஃபிளாப் ஆறாரு. இங்க லெப்ட் ஹேண்ட் சீமர்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுவாங்க. திலக் வர்மா மஸ்ட் பிக் பிளேயர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட், மினிமம் உங்களுக்கு 30 ரன் வந்து அடிச்சு கொடுத்துறாரு திலக் வர்மா. சோ அதிகமான கேச்சஸ் இந்த டோர்னமெண்ட்ல எடுத்துலயும் திலக் வர்மா 3வது பிளேஸ்ல இருக்காரு. சோ டேனியல் சாம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட், காரணம் என்னன்னா நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. பொலாட் ரிஸ்கியான ஒரு பிளேயர், பிக் பண்றவங்க பிக் பண்ணிக்கோங்க. சோக்கின் பெரிய அளவு பாதிப்பு இல்ல, அதே மாதிரி ராம்பால் சிக்கும் பெரிய அளவுல பாதிப்பு இல்ல. பும்ரா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்து பிக் பண்ணிக்கோங்க. டிம் டேவிட்ட பொறுத்தவரையும் ஒரு ஜிஎல் ட்ரம்ப் கார்ட் பிளேயரா இருப்பார். சப்போஸ் டாப்ல கொஞ்சம் ஏர்லியா அவுட் ஆயிடுறாங்க அப்படின்னா டிம் டேவிட் மிடில் வந்து 20 பாலுக்கு ஒரு 50 ரன் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ஹையாவே இருக்கும் மிடில்ல. சோ அதனால ஜிஎல் கேப்டனா டிம் டேவிட்ட எப்பயுமே செட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். அதே கார்த்திகேயன் யாரும் நோட் பண்ண மாட்டாங்க, எந்த கிரவுண்டா இருந்தாலும் மினிமம் 2 விக்கெட் வந்து எடுத்துடுறாரு. சைனா மேனும் போடுறாரு, லெப்ட் ஹேம் பவுலிங்கும் வந்து போடுறதுனால அவரும் வந்து ஒரு ஜிஎலுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். உங்க எஸ்எல் டீம்லயும் முடிஞ்ச அளவு பிக் பண்ண பாருங்க. இவரை டிம் டேவிட் கூட தேவையில்லை எஸ்எல் டீம்ல, பட் ஜிஎல்ல மட்டும் நம்ம டிம் டேவிட்டா பிக் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். இந்த சைட்ல கெயின் வில்லியம்ஸன் யோசிச்சுட்டு பிக் பண்ணிக்கோங்க. அபிஷேக் சர்மா செகண்ட் பேட்டிங் வரப்போ ஓரளவுக்கு அந்த சேஸ நோக்கி போறாரு, ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ ஒரு 20 ரன்குள்ள அவுட் ஆகுறதுக்கு சான்ஸ் வந்து ஹை. ஏன்னா இங்க டேனியல் சாம்ஸ் நெக்ஸ்ட் பும்ரான்னு நிறைய பேர் அட்டாக் பண்ணுவாங்க, சோ அவுட் ஆயிடுவாரு. ராகுல் திரிபாதி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மஸ்ட் பிக், லாஸ்ட் மேட்ச் அவுட் ஆயிருக்காரு, நிறைய பேர் வந்து டிராப் பண்ணுவாங்க, பட் பிக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பிளேயர், மும்பைக்கு எதிராக நல்லா ஆடி இருக்காரு. அதேதான் மாக்ரமும், நிக்கோலாஸ் புரான் டவுட் தான். ஏன்னா நிக்கோலாஸ் புரானுக்கு எதிராக உங்களுக்கு பும்ராவா இருக்கட்டும், மெட்ரித் இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து நிக்கோலாஸ் புரானுக்கு நல்லா பவுல் பண்ணுவாங்க. சோ நம்ம இசான் கிஷான் போறதுதான் பெட்டர், நிக்கோலாஸ் புரான கட் பண்ணிட்டு போறது பெட்டர். சோ மேபி ஜிஎல்ல வேணா ட்ரை பண்ணி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நிக்கோலாஸ் புரான நீங்க வந்து கொடுத்துக்கலாம். மத்தபடி பெரிய அளவுல யோசிக்க வேண்டாம். வாஷிங்டன் சுந்தர் ரோஹித் சர்மா பேட்டில் வந்து இருக்கும், 2 டைம்ஸ் அவுட் ஆகியிருக்காரு. வாஷிங்டன் சுந்தரும் ஒரு ரிஸ்கி பிளேயரா நம்ம ட்ரை பண்ணலாம். செஷாந்த் சிங் பெரிய அளவில் எதுவும் இல்ல. மார்க்கோ ஜான்சன் ஜிஎல்ல மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல விக்கெட் விழுகிற மாதிரி இருந்தா நம்ம ஒரு 3 விக்கெட் எடுப்பாருன்ற ஆப்ஷன்ல நம்ம ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். உம்ரான் மாலிக்கா சேஃபா வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்பீடா போடுறாரு, இங்க வரக்கூடிய பேட்ஸ்மென்ஸ் எல்லாமே மிடில் ஓரளவு ஹிட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவுட் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கும்.
நடராஜன் ஃபர்ஸ்ட் பால் பண்ணா மஸ்ட் பிக் செகண்ட் பால்னா கட் பண்ணிக்கங்க. புவனேஸ்வர் குமார் எந்த பாதிப்பு இல்ல, பட் இந்த விக்கெட்டா இருந்தா புவனேஸ்வர் குமாரை நம்ம பிக் பண்ணி ஆகணும். சோ பாப்போம் பிச் ரிப்போர்ட்ல தான் இந்த மேட்ச் நம்ம ஃபுல்லா கணிக்க முடியும். ஏன்னா வான்கடையில அப்படிதான் போயிட்டு இருக்கு எல்லா மேட்சஸுமே. வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். நான் ரொம்ப ஷார்ட்டா தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பேட்டில்ஸ்ல புவனேஸ்வர் குமார் 3 times போலார் அவுட் ஆயிருக்காரு, பும்ரா 2 times, நிக்கோலஸ் புரானையும் இங்க இசான் கிசான 2 times வந்து நடராஜன் அவுட் ஆயிருக்காரு. சோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நடராஜன் இருந்திருக்கலாம். சப்போஸ் பிச்சு வந்து பவுலர்ஸ்க்கு ஃபேவரா இருக்குன்ற மாதிரி இருந்தா பவுலர்ஸே தாராளமா கேப்டன் யூஸ் கேப்டன் போடலாம். பேட்ஸ்மேன்ஸ் வந்து 30 run அடிப்பாங்க அப்படின்ற கான்செப்ட் போனா பவுலர்ஸ் 2 wicket+ எடுத்தாலே நமக்கு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். சோ அதனால பவுலர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம டீம்ஸ் செட் பண்றது பெட்டராக இருக்கும். சோ ஜிஎல் ஆப்ஷன்ஸ்ல நான் சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா, கேன் வில்லியம்சன் வந்து ட்ரை பண்ணுங்க கேப்டன் யூஸ் கேப்டன். நிக்கோலஸ் பூரான், டிம் டேவிட், நெக்ஸ்ட் கார்த்திக் ஐயன், இங்க புவனேஸ்வர் குமார். இந்த ஸ்பெல்லுக்கு ஏத்த மாதிரி, விக்கெட்டுக்கு ஏத்த மாதிரி மூவ் ஆன் வந்து பண்ணிக்கலாம். சோ இந்த மேட்ச்ல யார் வேணா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சோ வான்கடையோட பிச் ரிப்போர்ட் பொறுத்து தான். பட் வான்கடைனாலே மும்பை தான் ஜெயிப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ். 80% இவங்க ஜெயிக்கலாம், 20% வந்து இவங்க ஜெயிக்கலாம். இதுதான் வந்து கான்செப்டா இருக்கும். சோ பாப்போம் எப்படி வந்து மேட்ச் மூவ் ஆன் ஆகுதுன்றத. இப்போ நம்மளோட டீம்ஸ் வந்து பாத்தலாம். டெத் பவுலிங்க பொறுத்தவரையா உங்களுக்கு பும்ரா, மெட்ரித், டேனியல் சாம்ஸ், அந்த சைடு நடராஜன், புவனேஸ்வர் குமார் ரெண்டு பேர் வந்து டெத்ல பவுல் பண்ணுவாங்க. ஸ்பின் அட்டாக்ல இங்க சோக்கின், கார்த்திகேயன், அந்த சைட்ல ஸ்பின் அட்டாக்ல வாஷிங்டன் சுந்தரும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா மாக்ரம் வந்து பவுல் பண்றதுக்கு சான்ஸ் வந்து ஹை. அவங்க மீடியம் பேஸோட தான் வருவாங்க அதிகபட்சமா. இப்ப பாப்போம் மும்பைக்கு நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. திலக் வர்மா, பொலார்ட், சோக்கின், நெக்ஸ்ட் டிம் டேவிட் எல்லாரும் பவுல் பண்ணுவாங்க. எந்த மாதிரி ரொட்டேட் பண்ண போறாருன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். சொல்ல போனா மும்பை இந்தியன்ஸ்ல இசான் கிசான், ரோஹித் சர்மாவை தவிர்த்து மீது எல்லாருமே பவுலர்ஸ் தான். பிளஸ் ரோஹித் சர்மா கூட சம்டைம்ஸ்ல ஓவர்ஸ் வந்து போட்டிருக்காரு. அப்ப இசான் கிசானை தவிர்த்து மீது எல்லாருமே ஆல்ரவுண்டர் தான் மும்பையில. அந்த சைட்ல அபிஷேக் சர்மாவை தேவைப்பட்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க விக்கெட் ஸ்பின்னுக்கு எடுத்துச்சுன்னா. சோ பாப்போம் இப்போ நம்மளோட டீம்ஸ் வந்து பாத்துடலாம். நம்மளோட மாடல் டீம் பாத்திரலாம். இசான் கிசான், ராகுல் திரிபாதி, அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ரோஹித் சர்மா, டேனியல் சாம்ஸ், மேக்ரம், சோக்கின், நடராஜன், கார்த்திகேயன், உம்ரான் மாலிக். சோ கேப்டன் திலக் வர்மா, வைஸ் கேப்டன் அபிஷேக் சர்மா, நெக்ஸ்ட் டீம் நிக்கோலஸ் புரான், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா. அபிஷேக் சர்மாவை கட் பண்ணீங்கன்னா கேன் வில்லியம்சனை பிக் பண்ணிக்கோங்க. டிம் டேவிட், டேனியல் சாம்ஸ், மாக்ரம், பொலார்ட், வாஷிங்டன் சுந்தர், உம்ரான் மாலிக், பூம்ரா, நடராஜன். சோ கேப்டன் டேனியல் சாம்ஸ், வைஸ் கேப்டன் நடராஜன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல எல்லாரும் அவுட் ஆவாங்க ஓபனர்ஸ் அப்படின்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ நிக்கோலஸ் புரான், பொலார்ட், டிம் டேவிட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நல்லா கிளிக் ஆவாங்க. ஸோ அதை யோசிக்கணும். வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு.